வெல்கம் டு ஷாலினி ஸ்ரீதர் கிச்சன் இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான ஒரு ஸ்வீட்டு தான் அதிரசம் அதிரசம் வந்து நம்ம எல்லாரும் ட்ரை பண்ணால் வரவே வராது அப்படி சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இதில் ஒரு மூணு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம் நான் செஞ்சு நான் தப்பு பண்ணி நான் கற்றுக்கிட்ட சில பல டிப்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாங்க இப்போ இங்கே வந்து யூஎஸ்லலாம் வந்து நமக்கு மாவு பச்சரிசி கிடைக்காது நார்மல் பொன்னி பச்சரிசி தான் கிடைக்கும் அதை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு பெரிய டம்ளரில் ஒன்றே கால் டம்ளர் பச்சரிசி எடுத்து நல்லா ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு உணர்த்தி எடுத்துட்டு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டிட்டு வரணும் அந்த ஸ்டேஜ் இருக்கணும் அந்த ஸ்டேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு நீங்கள் எவ்வளோதான் மையம் அரைச்சிருந்தாலும் ஆனால் ஜலிச்சுடுங்க அது வந்து மெயின் ஜலிச்சுட்டு நம்ம மாவை இப்படி ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் வந்து ஒன்னே கால் கப்பு அரிசி எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு வெள்ளம் எதில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் எடுத்துக்கோங்க அதே அளவில் வெள்ளமும் இருக்கணும் வெள்ளத்தில் ஒரு கால் டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் ஏலக்காய் ஒன்றும் கொஞ்சமாக சுக்கையும் இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் வெள்ளம் நல்லா கொதித்து வந்துடுச்சு இதில் எந்த டஸ்ட்டும் இல்லாததுனால நான் அப்படியே கொதிக்க விட்டுருக்கேன் டஸ்ட்டு இருக்குன்னு தெரிஞ்சால் அதை வடிகட்டிட்டு அப்புறமா கொதிக்க விடுங்க பக்கத்தில் தண்ணியும் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து விட்டு பாருங்கள் விட்டு பார்த்துடும் போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கரையும் அடுத்த ஸ்டேஜ் வந்து விடும்போது இடத்த விட்டு நகராது அப்புறம் மூணாவது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா தக்காளி பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி கையில் எடுக்க வரும் ஆனால் கையில் கரைஞ்சிடும் அந்த ஸ்டேஜையும் எடுக்காதீங்க அடுத்து நாலாவது ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஊற்றிட்டு கையில் நீங்கள் எடுக்கும் போது கையில் எப்படி உருண்டு வந்துடும் இப்போது பாவும் ரெடி ஆகிடுச்சு மாவும் இப்போது நம்ம ட்ரெஸ் பண்ணி வச்சுது இப்போது ஸ்பூனை வச்சு கிண்டிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மாவுலேருந்து ஒரு கப்பு தனியாக எடுத்து வச்சுடுங்க அடுத்து வெள்ளத்துலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டுத்தில் எது அதிகமானாலும் நமக்கு சொதப்பிடும் அதுதான் வந்து நம்ம பண்ணுற தப்பும் கூட இப்போ இதில் வந்து நம்ம இடித்து வச்சுருந்ததை சேர்த்துப்போ ஒரு துளி உப்பையும் நான் சேர்த்துருக்கேன் சொல்ல மறந்துட்டேன் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளத்தையும் சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தேன் பாருங்கள் மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு இப்போ நான் கொஞ்சம் வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா வந்து நமக்கு அதில் ஊற்றும் போது மாவு வந்து வளைஞ்சி வரணும் அதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போது இதில் வந்து நீங்கள் மேலே நெய்யோ எண்ணெயோ தடவி வச்சுடுங்க அன்றைக்கே போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அடுத்த நாள் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ மாவை உங்கள் அன்னைக்கு எடுத்து இந்த மாதிரி ஒரு கவரில் வச்சு ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா ஈவனாக வரும் இப்போது நீங்கள் மாவு வந்து போட்டு பிரியுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கலந்துட்டு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஊரை விட்டுட்டு கூட நீங்கள் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக வரும் வராமல்லாம் போகாது பிரி பிரியவும் பிரியாது அதே மாதிரி மாவு டைட்டாக இருக்குது வரவே வராது அப்படின்னு சொன்னீங்கனால கண்டிப்பாக வருங்க வராமலாம் கண்டிப்பாக போகவே போகாது அதையும் நீங்கள் தட்டி போட்டு பாருங்கள் தாராளமாக வரும் அப்புறம் நம்ம பண்ணுற இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா ரொம்ப நேரம் அதிரசத்தை நம்ம எண்ணெயில் விட்டுருவோம் அது வந்து அப்படி விடும்போது ரொம்ப ஆகிடும் ஜஸ்ட்டு நீங்கள் போடுறது ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாக தான் இருக்கணும் நீங்கள் ஆயிலை மீடியமில் வச்சு இந்த பக்கம் ஒரு ஃபிஃப்டி செகண்ட் அந்த பக்கம் ஒரு ஃபிஃப்டி செகண்டுங்க அவ்வளோதாங்க நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா அதிரஸ் ஒரு நல்ல மொறு மொரன் ஆகிடும் இது நம்ம பண்ணுற மிஸ்டேக் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா செஞ்சதும் ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வைங்க எண்ணெய் புளிஞ்சிட்டு கண்டிப்பாக சூப்பரான அதிரஸ் ரெடி ஆகிடுங்க நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ